அவர் பேசும்போதும் அந்த ஒரு கெத்தோட பேசுவாரு, ஒரு ஸ்மைலியா அட்டாக் ஒரு மாதிரி என்ன ஸ்டைல் ஸ்பீச் பா. இந்த நடைபாதையினால மாற்றம் வருமான கண்டிப்பாக மாற்றம் வரும். அற்புதமான மனிதன், செம்ம வெல் டேலண்டட், வெல் டேலண்டட் பீஸ். சின்ன வயசு 39 வயசு தான் ஆகுது, இன்னும் நிறைய வயசு இருக்குது. இன்னைக்கு காலைல பேசுறது கேட்டாச்சு, நைட்டு பேசுறது யாராச்சும் போடுவாங்க கேட்பேன். பேச்சு கேட்டாச்சும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வரும். மோடிக்கு நிகரான ஒருத்தர் தலைவரா இருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இது எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க நீங்க ஒண்ணு இல்ல, நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க எப்போச்சும் ஃப்ரீ டைம் இருந்து ஆட இந்த ரோடிய மூடிட்டானுங்களா இவனுங்களுக்கு என்ன கேடுகால, எல்லா ரோடியும் மூடி மூடி விட்டுருக்காங்க. எந்த ரோடு பார்த்தாலும் மூடி விட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு இல்ல, ஓய்வு நேரத்துல நான் சொன்ன வார்த்தையை நீங்க ஒரு மூலையில வச்சுக்கோங்க. ஒரு ஓரத்துல நீங்க எப்பாச்சும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது மோடியுடைய ஸ்பீச்சை மட்டும் பாருங்க. மோடி ஸ்பீச்சை மட்டும் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அப்படியே டக்குன்னு அண்ணாமலையோட ஸ்பீச்சை பாருங்க, மோடி ஸ்பீச்சை பாருங்க, அண்ணாமலை ஸ்பீச்சை பாருங்க. அவர் பேசும் போதும் அந்த ஒரு கெத்தோட பேசுவாரு, ஒரு ஸ்மைலியா அட்டாக் ஒரு மாதிரி. இப்ப லாஸ்டா மோடிஜி வந்து இதுல பேசினாரு மத்திய பிரதேசத்துல, என்ன ஸ்டைல் ஸ்பீச், என்ன ஸ்டைல் ஸ்பீச் பா. நமக்கு ஓரளவுக்கு ஹிந்தி புரியும், நான் பேசுற ஹிந்தி நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உதவியா இருக்கும், அவங்க பேசுறது பியூர் ஹிந்தி. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இன்னைக்கு இப்ப மத்தியானம் இவரு சாயங்காலம் அமித்ஷாஜி பார்லிமெண்ட்ல பேசினாரு, சரியான ஸ்பீச் கொடுத்தாரு, அது ஃபுல்லா கேட்டேன். நீங்க இந்த யாத்திரை எப்படி பாக்குறீங்க, வர கூட்டம் அந்த இதெல்லாம்? இல்ல இல்ல, இது இது மொத்தத்துல இது வந்து எழுச்சிதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது, அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சார்பு நிலையிலாம் பேசுறோம், பொதுவா பேசுறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கட்சி உள்ளேயும் பேசணும், கட்சி வெளில இருந்தும் பாக்கணும். எப்பவுமே நம்ம முகத்தை வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தாதான் நம்ம முகத்துல இருக்கிற கறி அதெல்லாம் தான் தெரியணுவாங்க, அப்படி பார்த்தாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். இதுல வந்து நிச்சயமா மாற்றம் வரும், மாற்றம் ஓட் போலிங் இன்க்ரீஸ் ஆகுறதுல உறுதியா சொல்ல முடியும். ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை போறதுனால ஒண்ணும் பண்ணிட முடியாது சான்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா? இல்ல, அண்ணாமலைஜி அவர் சொல்றதும் அவர் போடுறதே எப்படி போடுறாருன்னா, நாங்க 2000 லாங் டேர்ம் தான் அவருடைய எஸ்டிமேட்டே லாங் டேர்ம். ஏன்னா இங்க திராவிடன்ற ஒரு மாயைய 40 வருஷத்துல கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. இது வந்து சட்டுன்னு அவ்வளவு சீக்கிரம் மாறுறதில்லை. இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இப்ப ஸ்டாலின் வந்து நல்லா ஆட்சி பண்றாரு, நியூட்ரலா பண்றாரு, ஏதோ ஒரு லைட்டா கரப்ஷன் பண்றாரு, இவரை நிக்கால் பண்ணணும், இவரை எடுக்கணும் அப்படின்றதுக்கான அது வேற ட்ரெண்ட். ஆனா இவங்க அப்பங்காலத்துல இருந்தே இங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க. புரியுதா? பத்திரிகை துறை எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஆளுங்க இருப்பானுங்க, மீடியாக்குள்ள எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஆளுங்க இருப்பானுங்க, எங்க பாரு அது ஒரு கட்டமைப்புன்னுவாங்க. அதை வந்து உருவாக்கி வச்சுட்டு நீங்க ஒரு சில பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, சம்பந்தமே இல்லாம தமிழ் தேசியம் வளங்க. ஏ, இந்தியாக்குள்ள இருக்கிறோம்டா, நம்மளுக்கு பார்டர்ல வந்து எல்லா நாட்டுக்காரும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கிறாண்டா, இது இந்திய அரசாங்கம்டா அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தமிழ அப்படின்னு. சோ அது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இத வந்து உடைக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாதுன்றது அண்ணாமலைஜிக்கு நல்லா தெரியும், அவருக்கும் நல்லா தெரியும். அதனால இப்ப இந்த நடைபாதையினால மாற்றம் வருமான கண்டிப்பாக மாற்றம் வரும், இன்க்ரீஸ் ஆகும் ஓட் போலி. பட் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருமானா வராது, ஆனா ஃபியூச்சர்ல நிச்சயமாக அதுக்குண்டான விதை தான் இன்னைக்கு நடக்கிறது. ஒரு எத்தனை வருஷம் ஆகும் பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்க? 2031 எதிர்பார்க்கலாம், 2031 எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு தேர்தல நிக்கன்னு சொல்லிருக்கிறாரு. இப்போ இப்ப 2024 தேர்தல்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு.
அவர் தோல்வி பயத்தில் அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வந்து ஸ்டேட் கேண்டிடேட், அவங்க பிஜேபி வந்து அப்படிதான் போட்டு, அதாவது படிப்படியா செதுக்குவாங்க. சில மாதிரி மோடிஜி எப்படி செதுக்குனாங்க, குஜராத்ல போட்டு அங்க ஒர்க் அவுட் பண்ணி அங்க முதல்ல ரூலிங் பார்ட்டி பண்ணி அங்க ப்ரூவ் பண்ணி அதுக்கு அடுத்தது அந்த நிலையை எழுதணும். சும்மா இல்ல, பிஜேபி வந்து சாதாரண கட்சி கிடையாது. சும்மா இந்த டிஎம்கே மாதிரியே ஏடிஎம்கே மாதிரியே கட்சி கிடையாது. இவங்களுக்கு வந்து சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பயங்கர கட்டுக்கோப்பு இருக்குது. இது சும்மா அப்போ இருக்கிறதுல யாரு என்ன ஏது பேக்ரவுண்டு எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சு வர்றதுல அந்த மாதிரி வந்தவர் தான் மோடிஜி. இப்போ இவரை விமர்சனம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த ஆடு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு மாநில தலைவரா இவர் பல குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மேல வைக்கும் போது அதை இவரை வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்றது நீங்க எப்படி பாருங்க? அதாவது அதை அவரே கேர் பண்ணல, அதை அவர் ஜாலியா எடுத்துக்கலாரு பாருங்க. மோடிய 2002 கலவரத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்காரன் வந்து தடை போட்டோம், யார மோடிக்கு கொலகாரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. அதே மோடிஜியை தான் இன்னைக்கு கட்டி கட்டி பிடிச்சி மோடி 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 அப்படின்னு நினைக்கிறானு. அது மாதிரி இந்த ட்ரெண்டும் இதுவும் ஜெயலலிதாவுடைய ட்ரெண்டை நான் ஒரு இடத்துல லிங்க் பண்ணி கொடுக்குறேன். 89 ஜெயலலிதாவை தலையை பிடிச்சி மயில பிடிச்சி அடிச்சு அமிச்சிட்டானுங்க சட்டசபையில இருந்து. அமிச்சிட்ட உடனே அந்த பொம்பளை ஒரு வைராகியம் வச்சா, அந்த வைராகியம் தான் நான் இதே சட்டசபைக்குள்ள வரும்பொழுது எல்லாரும் எழுந்திச்சு நிக்க வைக்கிறேன்னு சொல்லி. சோ ஒரு இடத்த விட்டு ஓடக்கூடாது, ஒரு இடத்துல நின்று ஜெயிக்கிறது தான் களம். அந்த மாதிரியான களப்பயிற்சி வந்து அண்ணாமலைஜி கிட்ட கண்டிப்பா இருக்குது, அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார். ஆளுங்கட்சி பாத்தீங்கன்னா 40-40 இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னு அப்படி அவங்க ஒரு இதை வச்சிருக்காங்க. இல்ல, இதுல இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, இப்ப முந்தானத்து கூட அந்த எச்எல்ஐ செல்லூர் ராஜீவ் வந்து தேவையில்லாம அண்ணாமலைஜியை வந்து வம்பு வளர்த்து, அது வந்து டிஎம்கே உடைய கைக்கூலி. அங்க மதுரையில மூர்த்தியா இருக்கிறானே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரு, அவனை இவன கைய ரெண்டு பேரும் தோஸ்துங்க. இவன் ஏடிஎம்கே ஆட்சியில இவன் மினிஸ்டரா வரும்போது அவனுக்கு கான்டாக்ட் கொடுப்பான், அவன் மினிஸ்டரா வரும்போது இவனுக்கு கான்டாக்ட் கொடுப்பான். இவனுக்குள்ள உள்குத்து வேலைங்க இருக்குது. அதனால அவன் கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு இப்போ ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் பிரிக்கிறதுக்கு பாக்குறான். புரியுதுல, இவங்க ரெண்டு பேரும் இணக்கமா இருந்துதான் இந்த ஃபைட்டை, இந்த 2024 ஃபைட்டை இப்படித்தான் பண்ணணும் சொல்லி கட்ட அமைச்சிட்டாங்க. அதுதான் அமித்ஷாஜியும் அதுதான் டிசைன் பண்ணி அமைச்சிருக்காரு. அனுப்பிச்ச பிறகும் இங்க வந்து ஒரு 2-3 பேர் இதை வந்து வேணுன்ட்டே வந்து குழி பறிக்கிறாரு. உள்குத்து வேலைன்னு வாங்க இது பாலிடிக்ஸ்ல. ஆனா அத வந்து அண்ணாமலைஜியும் சரியான இதுதான் பதிலடி தான் கொடுத்தாரு. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா கூட கொடுத்தராம பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் இது வரைக்கும் எந்த க்வெஸ்சனுக்கு பாஸே சொல்ல மாட்டேன்றாரு. அந்த மாதிரியான சில க்வெஸ்சனுக்கு அவர் பாஸ் சொல்லி பழகினாங்கன்னா இன்னும் சாதிக்கலாம். ஆமா, ஏன்னா இப்ப அவன் சொல்லிட்டு அவன் தெருப்பொறுக்கி, இவர் தெருப்பொறுக்கி இல்ல இல்லையா, அவன் வம்பு வளர்த்துறான். இந்த மாதிரி சொன்னா அண்ணாமலை சூடாவா போல வார்த்தை விடுவாப்பல தெரிஞ்சுதான் வார்த்தை விடுறான். அந்த இடத்துல இவர் பலிக்கடாக கூடாது. நம்மளுக்கு தேவை என்ன, 2024 எலெக்ஷன் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20-25 சீட்டை கபலீகரம் பண்ண, இதுதான் யுத்தத்துல இந்த யுத்தத்தை இப்படிதான் பண்ணணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ள மட்டும் போகணும் கான்செப்ட். 2026 வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படின்னு ஏடிஎம்கே இவங்களும் எப்படி போறாங்கறத பொறுத்தா 26, ஆனா 31 விதைச்சிருவாரு. இப்போ நீங்க பேசும்போது பாக்கும்போது அண்ணாமலையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த தலைவரை பிடிக்குதுன்னு கேட்கும் போது அவரோட அழகா இருக்காரு, கலரா இருக்காரு, இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, தலைவரை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு காரணமா, அழகு கலர் இதெல்லாம். உங்களுக்கு வந்து அண்ணாமலை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணமா என்ன? அண்ணாமலைஜி வந்து டேலண்ட், டேட்டா அப்டேட் வச்சிருக்காரு இல்லையா. அதாவது பத்திரிகையாளர்கள் பல விதமான கேள்வி கேட்கறாங்க, எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அதை எதிர்கொள்றாரு இல்லையா, அது எல்லாருக்கும் அந்த துணிச்சல் வராது, அது எல்லாருக்கும் அந்த திறமையும் வராது. துணிச்சல் வேற, திறமை வேற, திறமையோட அந்த எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு இல்லையா. சோ அப்போ எவ்வளவு படிச்சிருப்பாரு, அப்போ எல்லாத்தையும் எப்படி அப்டேட் பண்ணி வச்சிருக்காரு. அவன் ஒரு வைரத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க, அண்ணாமலை வந்து ஒரு வைரம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஆள் தான், அறகுறை அப்படின்லாம் வந்து திமுக சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இந்த
இவர் இருப்பார் இல்லீங்களா, அவர் என்னன்னா யங் ஏஜ், ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர் யங் ஏஜ் ஒன்னு, ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் செஞ்ச டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் புரியுதுல்ல. சோ இந்த ரெண்டு தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறாரு, அந்த ஷார்ப்னஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் அனுபவம் கொஞ்சம் கூடி வரும் போது, மெச்சூர் ஆகும் போது பயங்கர வேற லெவல்ல போயிடுவாரு. நீங்க அதுதான் சொல்லுங்க, மோடியினுடைய ஸ்பீச், ரெண்டு பேர் ஸ்பீச் பத்து பத்து நிமிஷம் மாத்தி மாத்தி பாத்தி, அஞ்சு நிமிஷம் மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவரும் அதே மாதிரிதான் பேசுவாரு. அதே மாதிரி அண்ணாமலைஜி பேசும் போது பாருங்க, சீரியஸா பேசுறத விட ஒரு நக்கலா பேசுறது நல்லா இருக்கும். அப்போ அண்ணாமலைஜி வந்து பிரதமர் ஆவறதுக்கு தகுதியானவர்னு சொல்றீங்க? நிச்சயமா, அவர் ஆஃப்டர் 60 இயர்ஸ் நிச்சயமா அதுக்கு உண்டான முழு தகுதியை பெறுவார். அதுக்கு நடுவில் இங்க ஆட்சி அமைக்கணும், கை ஷேடிங்ல ஒழிக்கணும், திமுக. ஆமா, ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நினைக்கிறீங்களா, நாங்களாம் மறக்காத ஓட்டு போட்டு மறந்துட்டவங்க தான் இவனை திருப்பி வர வச்சுட்டு இப்ப சூனியத்தை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஏக்கே பசங்க, மனசாட்சி இல்லாத ஏக்கே பசங்க. ஆனா இந்த மாடல் தான் இந்தியாவுக்கே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஜெயலலிதா வந்து மீடியாவை நம்ப மாட்டாங்க, மோடியும் மீடியாவை நம்ப மாட்டாங்க, மீடியாவை ஓரம் கட்டுறாரு. அவர் வேலையை அவர் செய்வாரு, அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர் வேலையை அவர் செய்யல. அவ்வளவு மக்கள் வந்து எழுச்சி ஆயிட்டாங்கன்னா மீடியாக்கார ஒண்ணுமே பண்ண முடியாது. திமுக வந்து மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாம மறைக்கிறாங்க நிறைய விஷயத்த. நீங்க ஒண்ணு இல்லங்க, நீங்க நான் ஒரே சிம்பிள் லாஜிக் சொல்றேன், நீங்க ஒரு மாசம் ஆபீஸ்க்கு வராதிங்க, நீங்க வீட்லயே உட்காந்துருங்க, காலையில தினகரன் வாங்குங்க பேப்பர், தந்தி ஒரு பேப்பர் வாங்கிக்கோங்க, டிவி சன் டிவி வச்சு பாத்துட்டே இருங்க. ஒரு மாசம் கழிச்சு வெளில வாங்கல, நீங்க ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்துட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. வெறும் பத்திரிகை திறந்தா இந்த இவங்களுடைய செய்தி மட்டும் தான் இருக்கும். நீங்க இந்த தந்திய பிரிச்சாலோ தினகரனை பிரிச்சாலோ இவங்க செய்தி, இவர் வந்து நடந்தாரு, இவர் அங்க போய் அதை சாதிச்சாரு, இங்க போய் அது இது பண்ணாரு அப்படின்னு இருக்கும். சன் டிவி திருப்பினா இவங்களுடைய இதுதான் இருக்கும். உங்களுக்கு வெளி உலகம், உலகம் நம்ம தமிழ்நாடுக்கு வெளியில இத்தனை ஸ்டேட் இருக்குது, இத்தனை சீப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, இந்தியானா என்னது, இந்திய பொருளாதாரம்னா என்னது, வெளியில என்ன நாடுங்களா இருக்குது, இத்தனை என்ன கண்டா இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி குருட்டா போக்குல இருப்பீங்க. அது எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா. அதனால தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகை எல்லாம் பாக்காதீங்கன்றீங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, என் வீட்டுல டிவி கனெக்ஷன் நிப்பாட்டி கரெக்டா 2 வருஷம் 3 மாசம் ஆகுது. எப்ப டிஎம்கே வந்ததோ அப்பவே அதிக இருக்கு 200 ரூபாய் செலவு பண்ணணும், நான் நிப்பாட்டி விட்டேன். எனக்கு தேவையான டியூட்டி வரும்போது யூடியூப்ல பாத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவையான செய்தியா கூகுளிங் பண்ணி படிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் போதும். நம்ம கிடைக்கிற நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது. அதை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு மூளைலாம் மழுங்கி போயிடும். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எல்லாம் வெளியிட்டார் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மேல இவ்வளவு, அவங்க வந்து இவரு மேல பெருசா நடவடிக்கை எடுக்கல, இவ்வளவு பெரிய ஊழல் பட்டியல் எல்லாம் வெளியிட்டோம். புரியல, கேளுங்க. ஊழல் பட்டியல கூட வெளியிட்டோம் ஆளுங்கட்சி மீது, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இவர் மீது பெரிய ஒரு இதுமே எடுக்காம இருக்கிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பெரிய நடவடிக்கையே இல்ல. நான் உங்களை திருடன்னு சொன்னா எப்படி என்ன திருடன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல, அதே சமயம் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பாமரனு கூட தப்பா இருப்பா, இவங்களாம் உங்க ஏரியால எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எளிமையான நடையில ஒரு பூகம்பம் மாதிரி இவருக்கு 5000 கோடி சொத்து சேர்ந்துருக்குது, இவருக்கு 10000 கோடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டாரு. ரெண்டாவது ஃபைல் வந்து விஷயம் நிறைஞ்சது, அது வந்து பல பேருக்கு புரியாது. அதுல என்ன என்னப்பா அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஆனா இதுல வந்து
இது 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 ஸ்டைலே வேற. ரெண்டாவது ஆமா, இது வந்து ஆதாரத்தோட அதுல பல ஆவணங்களோட வச்சு கொடுத்துருக்காரு. சோ அதுல நிறைய பினாமிஸ் எல்லாம் வேற இருக்கிறாங்க. சோ அதனால அதுல பினாமி சட்டம் ஏதோ சொல்றாங்க, அத வந்து நம்ம மாட்டக்கூடாது சொல்லிட்டு அவங்க அதை மறைமுகமா அதை இது பண்ணிக்கிறாங்க. பட் அதுவும் வழக்கா வரும் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு, ஒரு சில ஆண்டுகள்ல வரும், உடனே வரலனாலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள அதுவும் எடுப்பாங்க. நீங்க எத்தனை வருஷமா கேப் ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் 7 வருஷமா ஓலா ஓட்டிட்டு இருக்கேன். 7 வருஷமா ஓலா ஓட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஓலால வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 16 வருஷம் கல்ஃப்ல இருந்தேன். ஓ, அங்க டிரைவர். ஆமா. அதுக்கு முன்னாடி இங்க பப்ளிக் சர்வீஸ் ஆட்டோ டாக்ஸி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்க நீங்க ஓலா ஓட்டுறீங்கல்ல, இப்ப மத்த ஓலா கேப் டிரைவர்ஸ் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அரசியல்ல அண்ணாமலை பத்தி? நான் யார்கிட்ட பேச மாட்டேன், பேசுறது இல்ல. நான் இப்ப நான் இது வந்து டிராவல்ஸ் வண்டி, இது நைட்டு போய் வண்டி கொடுக்கணும். நான் போனா கரெக்டா வண்டி கழுவி சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கலெக்ஷன் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். யார்கிட்ட அதையும் வச்சுக்க மாட்டேன். யாரா பேசுறத லிசன் பண்ணுவேன் ஒரு ஓரமா, அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி போகுது, எல்லாம் சின்ன பசங்க அது இதுன்னு பாட்டு கேட்டு சின்ன போனுங்க. ரைட்டு, ஓகே, ஒன்றும் கண்டிப்பா. ஆனா வண்டியில வர பேசஞ்சர்கிட்ட சில இது பேசினாங்கன்னா அவங்க கிட்ட பேசுவேன், பாலிடிக்ஸும் பேசுவேன், ஜோவியெல்லாம் பேசுறாங்க, எனக்கு வந்து கோவம் வராது. அதாவது நீ நீ வந்து வாதமா பேசுறதா வா, உன் பாயிண்ட் எடுத்து வை, நான் என் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன், அப்படி ஜாலியா பேசிட்டு போலாம். சில பேர் சூடாவாங்க, சூடானா நான் என்ன பண்றேன், சரி வேண்டாம் சார் இனிமே போட்டு நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிப்பேன். சில பேருக்கு நான் கொஞ்சம் லைட்டா டோசேஜ் வச்சு கொடுப்பேன். அப்படி போ, ஜோவியெல்லாம் பேசினாங்கன்னா பேசலாம், சீரியஸானாங்கன்னா விலகிடணும். நான் முஸ்லீம் கிட்டலாம் பேசிருக்கிறேன், முஸ்லீம் கிட்டலாம் பேசிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ்ல வந்து என்ன பெனிஃபிட்னா, நல்லா மக்கள் மனசை நல்லா படிக்கலாம், மக்கள் மனசை நல்லா படிக்கலாம். வண்டியில வந்து மோடி செகண்ட் டைம் வராரு, அப்போ வந்து ஒரு இந்திக்கார முஸ்லீம், ஒரு இந்திக்கார முஸ்லீம், அவன் வந்து இங்க பிசினஸ் பண்றான். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு லேண்ட் ஆகிறான், அவனை ரிசீவ் பண்ணின்னு கேப்ல வரான். எனக்கு ஹிந்தி புரியறதுனால அவங்க என்ன பேசினாங்கன்றத தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சொல்லிட்டு வரான், இல்லை இந்த வாட்டி மோடி தான், மோடி வந்தா நல்லாதான் இருக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு முஸ்லீம் வாயில சொல்லின்னு வரான். இவன் காங்கிரஸ் தான் திட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் வாயில உள்ளுக்குள்ள தெரியுது அவனுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும், அதனால எந்த மொழியில யார் பேசினாலும் சீக்கிரட் லீக் அவுட் ஆயிடும். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? நான் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, அரபி, மலையாளம், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாம தெலுங்கு கன்னடமும் தெலுங்கு நல்லா பேசுறது புரிஞ்சுப்பேன், திருப்பி தான் பேச தெரியாது. தெலுங்கு கன்னடம் அதே மாதிரி ஒரு 25% தான் கன்னடம், தெலுங்கு வந்து 80-90% தெலுங்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மலையாளம் பேசுவேன், அவங்களோட பேசுவேன். மோடி அவர் வந்து அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் போடுறதா சொல்லியிருந்தாரு, வந்துருச்சா, ஏன் இன்னும் போடல அப்படிலாம் ஒரு கேள்வி போயிட்டு இருக்கீங்க. ஆமா, அது வந்து மொழி தெரியாதனால இவங்களுக்கு பிரச்சனை என்ன, கம்யூனிகேஷன் மிஸ்டேக். அது மொழி தெரியாதனால அந்த பிரச்சனை, அதெல்லாம் போட்டு போட்டு காட்டுறாங்களே. ஹிந்தி தெரியலடானா ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு என்னடா சொன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தானே முறை. இப்ப நம்ம ஒரு தமிழ ஒரு சம்பாஷணம் பண்ணிட்டு வரோம்னா, நீங்க இப்ப தமிழ் இல்லாத ஆளா என்னோட வாய்ஸ் நீங்க ரெக்கார்டிங் பண்ணி போயிட்டு இந்த டிரைவர் இப்படி பேசினாரு என்ன பேசினாருன்னு கேட்கறதான உத்தமம். நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கு பண்ணீங்கன்னா அது என்ன, அந்த மாதிரி இவனுங்க ஒரு கேம் பண்ற சொல்லாமலே சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? எது அவரு சொல்ல அப்படின்னா, ஒரு முதல்வரா இருக்கக்கூடியவர் வந்து சொல்லுவாரா இது மாதிரி? இல்ல இல்ல, ஒரு பொய் இப்பவும் அதேதான் பொய் தான். இதுதான் திராவிடம், திராவிடனால பொய் சொல்லித்தான் காரியம் சாதிப்பாரு. ஆமா ஆமா, அது நீங்க நம்பாதீங்க. அவர்தான் தெளிவா சொல்றாரு, நான் அந்த பணம் எல்லாம் எடுத்துன்னு வந்தா இந்தியில என்ன சொல்ற, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருந்தா ஒரு ஒரு ஆள் அக்கௌண்ட்ல 15 போற அளவுக்கு பணம் ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க அப்படிதான் சொல்றாரு. உங்க லொகேஷன் இங்கதான் வருது பாருங்க.